हलो फ्रेंड्स वेलकम बैक टू ससि समियल इनकी वांग नंबर सूपरान सवस कूटो एव्वलो सूपर पांग वांग नंबर एप्ली से पाकल पांग सवस कूट्क वह ना रे सवस ग्राम कल्लपरुप 50 ग्राम पासीपरुप रेमे वो ना वो अरे मेर ऊरे वे ना वंद वो सूपर सीक्रम नमुक कल्लपरुप ना वेगन ऊरे वचर ऊरे वे नाम सेक रेमे से 100 ग्राम ना वो रे सवस इूड वो मंजल मंजल तूल मट सेक इत मूड़ ना मूणु विसिल टू ना विसिल वे ना वेग वचिकल वंद नम्ब पाकल பாருங்க நல்லா நான் வேக வச்சு எடுத்துட்டு எப்படி இருக்கு பாருங்க கள்ள பருப்புல நல்லா வெந்து சூப்பரா இருக்கு பாருங்க பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சு கள்ள பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து முட்டைக்கோஸ் இத பாருங்க சவுஸ் ரெண்டு சவுஸ் வந்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வெச்சிருக்கேன் இப்போ இத நம்ம இதல சேர்த்துறலாம் வதக்கலாம் வேணா நீங்க அப்படியே டைரக்டாவே சேர்த்துக்கங்க இந்த மாதிரி செஞ்சா சூப்பரா இருக்கும் கூட்டு ना मिक्स पड़ा पाती ना और स्पून कुल मिगाई तूल एपून इरें तक ना कट पड़ा इंजम नम्बर तनी विटकल वेग्र अल्वक तनी विटा पद ना मिक्स पड़े नम्बर विसिल वचल इतमी पड़ा सूपर नम्बर साद वैट रईसक सैड डिश्व नम्बर तटकल इंपा वेग्र अल्वक तर ती वि करेक्टा इंत मूड़े ना और विसिल वाद सवस ना वादा मैश आ नम्बर मूड़े वेग वचल पाती अरे कल मूड़ी तेजा और मूणु पच मिग और अरे स्पून जीरक अवलोदा कार्तक नाम और स्पून सा कुल मिगाई तूल पटर मूणु पच मिगू नम अरेकल पारें ते जीरक पच मिग मूणुमें ना अरेची नम्बर ताची विटा पारें ना और स्पून एण विटर एण ना काजे कड़ग उ उलत पर्प ना परियटो இதில வந்து ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் फ्लेवर சேக்கறேன் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வெச்சிருக்கேன் பொடிசா அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது கூட்டு நல்லா சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி தக்காளி அது கூட நம்ம போட்டுட்டு வெங்காயம் மட்டும் வதக்கி கொடுத்தா நல்லா டேஸ்டா கொடுக்கும் நல்லா வதக்கணும் அண்ணா வெங்காயத்தை அதுக்குள்ள நம்ம வெந்த பருப்பை பார்க்கலாம் அது நல்லா வதங்கட்டும் பாருங்க எல்லாமே இப்ப விசில்ல இருந்து எடுத்துட்டு எவ்வளவு சூப்பரா வெந்திருக்கு பாருங்க நல்லா பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு அங்கும் குக்கர் தகுந்த மாதிரி நீங்க விசில் வச்சிடுங்க நல்லா பாருங்க எல்லாமே வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு ஆனா குழையல இப்போ நம்ம வந்து வதக்கனதுல சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கனனே நம்ம எடுத்து வச்சிட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லastype சேர்த்துட்டோம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா கள்ள பருப்புல நல்லா முழுசு முழுசாவோ பாசி பருப்புல நல்லா பைண்ட் ஆயிருக்கு நல்ல வாசனையா இருக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேக்கல இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்ரியை சேர்த்துக்கலாம் கரெக்டா இருக்கும் எல்லாமே சேந்தா போல ஒரு கொதி வந்துச்சுனா நம்ம நிறுத்திடலாம் இது நான் வந்து சாதத்துக்கு ஊத்தி சாப்பிற மாதிரி செய்றேன் நீங்க வந்து சைடு டிஷா செய்றீங்கனா கொஞ்சம் கட்டியா செஞ்சீங்கனா நல்லா இருக்கும் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க அந்த மாதிரி இருந்தா இது எல்லாமே சேந்து ஒரு கொதி வந்தனா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க கொதி வந்தானே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நமக்கு சூப்பரா சவுச கூட்டு ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கவே நல்லா இந்த திக்னஸ் இருக்கு இது வந்து நம்ம ஊத்தி சாப்பிற பதத்துக்கு இருக்கு நீங்க தொட்டுக்கிறதா இருந்தா கொஞ்சம் கம்மியா தண்ணி விடுங்க பிளாஸ்ட கொஞ்சம் பெருங்காய தூள் மட்டும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தா போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் நமக்கு சூப்பரான சவுச கூட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இதமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம சசி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ